சகோதர சகோதரிகளே, பெண்கள் மருத்துவராக வரணும். செவிலியர்கள் 95% செவிலியர்கள் தான், தமிழ்நாட்டிலையும் சரி உலகத்திலையும் சரி. ஏன் பெண்கள் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இருக்கிற காலகட்டத்தில் மார்க் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் ஈக்குவலாக வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மேற்பரப்பு படிக்கிறதுல ஆண்கள் அதிகமாகிடுறாங்க. அதனால் என்ன சார் தப்பு அப்படிங்கிறீங்களா? இந்த ரொம்ப படித்த ஆண்கள் இருக்கிறாங்க இல்லையா, போன 30-40 ஆண்டுகளில் நான் பார்த்த லெவலில் மருத்துவ தொழிலில் அவங்க ரொம்ப பேராஸ் ஆகிடுறாங்க. ஒரு 5 பேஷண்ட்டை பார்த்துட்டு லட்சாதிபதி ஆகும்னு நினைக்கிறாங்க. முன்னாடி இருந்த மருத்துவம் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு 100 பேரை பார்ப்போம், நிறைய பேரை குணப்படுத்துவோம். இப்போ இருக்கிற சூழ்நிலை வந்து மாறியே ஆகணும். இந்த நீட் வந்து அதை மாற்றும். ஏன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் தான் பாதிப்படைகிறாங்க. என்ன சார் பாதிப்படைகிறான்னு கேட்குறீங்களா? நிறைய பேருக்கு சின்ன வயசுலேயே புற்றுநோய் வந்துடுது. மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், இதுங்கெல்லாம் இப்போ இருக்க நவீன காலத்தில் தடுக்க முடியும். ஆண்கள்கிட்ட போய் அதை காமிக்க முடியுமா? என்ன சொல்லுங்கள். புற்றுநோயை பற்றி ஒரு பெண் மருத்துவர்கிட்டையோ பெண் செவிலியர்கிட்ட தான் சாதாரணமாக எளிமையாக பேச முடியும். ஆண் டாக்டராலும் பார்க்க முடியாது. மற்ற வளர்ந்த நாடுகள்லுமே பெண் மருத்துவர்கள் அங்கே அதிகம். அதனால் இந்த 3 புற்றுநோயுமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஆரம்ப காலத்திலே அவங்க அதுக்குள்ளே பரிசோதனை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இப்போ எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. நம்ம பல தலைவர்கள் அந்த புற்றுநோயினால் இழந்திருக்காங்க. முன்னால் மார்பக புற்றுநோய் இருந்துச்சு, அவங்களுக்கு ஏதோ இதில் கொஞ்சம் குணமாக இருந்துச்சு. 2-3 தேசிய தலைவர்கள் பேர் சொல்ல விரும்பலை. பட் இந்த புற்றுநோய் வந்து இந்தியாவில் மிக அதிகமாக இருக்குது. காரணம் 2 தான். 1, ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன். ஹெச்பிவினா நம்ம இந்த கொரோனா வைரஸ் மாதிரி, அது ஒரு வைரஸ். அது வந்து ஒருவனுக்கு ஒருத்தி இல்லாத சமூகத்தில் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டிலேயே அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பொதுவாகவே கலாச்சாரத்துலேயும் ஒழுக்கத்துலேயும் சிறந்து விளங்குவோம். இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு இந்த பெண்கள் உள்ள புற்றுநோய் வந்து கம்மி பண்ணுறதுக்கு பெண்கள் தான் முன்னுக்கு வரணும். நான் 30 ஆண்டுகளாக பெண் சமுதாயத்துக்காக சிறப்பு மருத்துவராக இருக்கிறேன். எங்கள் கூட நிறைய டாக்டர்ஸ் வேலை பார்க்குறாங்க. நீங்களும் எங்கள் கூட வந்து வேலை பார்க்கலாம் இல்லையா? பிறந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள்னா அதுக்கு முன்னாடியே கலைச்சி விட்டுறாங்க. இல்லைனா 1 வயசுக்குள்ளே அது கொடுக்க வேண்டிய கரெக்டான சிகிச்சை கொடுக்காமல் இறந்து போயிடும். 9 வயசு கீழே இருக்கிற பெண்களுக்கு உள்ள கஷ்டங்கள் வேறு. டீனேஜ் இளம் பெண்களுக்கு அவங்க படுற கஷ்டங்கள் வித்தியாசமானது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பெண்களுக்கு சுகாதாரம் கரெக்டாக சேராதனால பல இன்னல்கள் இருக்குது. பிரசவத்தில் இறந்து போகிறது மிக அதிகம். படிப்படியாக குறைஞ்சிருக்கு முன்னாள் முதலமைச்சரோட சில திட்டங்கள்னால. இப்போ வந்து நாம் ஏன் பெண்கள் அதிக மருத்துவர் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் பேசுகிறேன். இப்போ இந்த மார்க் அடிப்படையில் நீங்கள் தேர்ச்சி பெறணும்னா கொஞ்சம் பேர் தான் தேர்ச்சி பெறுவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சீட்ஸ் தான் வரும். ஆனால் நீட்டு படி தேர்ச்சி பெறணும்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் அதிக மார்க் வாங்கினவங்க டெல்லி எய்ம்ஸில் மற்ற இடத்துல போய் படிப்பாங்க, பெரிய கல்லூரிகளில் போய் படிப்பாங்க. இங்கே இருக்கிற நம்ம சுற்றுப்புறத்தில் கல்லூரிகளில் பெண்கள் நிறைய பேர் சேருவாங்க. அது என்ன பயனடைனா அவங்க திருப்பி அவங்க கிராமத்துக்கே போவாங்க. முக்கியமானது ஒன்று எல்லாரும் மறந்துடுறோம், திருமணமான பிறகு நிறைய பெண்கள் குழந்தைகள் குடும்பம் அப்படின்ட்டு படிப்பை நிறுத்திடுறாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேர்ல்டு, ஃபோன் டிஜிட்டல் எல்லாமே இருக்கு இல்லையா, பார்ட் டைமாக பெண்கள் அவங்க மருத்துவர் ஆக முடியும். பார்ட் டைமாக ஆக முடியுமா, எப்படி சார் அப்படிங்கிறீங்களா? உதாரணத்துக்கு ஒரு 30 வயது ஒரு பெண் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க குழந்தைகள் வந்து பள்ளிக்கூட ஸ்டேஜில், ஹைஸ்கூல் ஸ்டேஜில் இருக்கிறான்னு வச்சுக்கோ. 20 வயசு கல்யாணம் ஆச்சுன்னா 10 வயசு குழந்தைகளாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் அந்த பெண் நீட் எழுதி பாஸ் பண்ண முடியும். சின்ன வயசு கனவுகளாக இருக்கலாம், அதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க படித்து முடித்தாலும் உள்ளூர் பக்கத்துக்குள்ளேயே ஒரு ப்ரைவேட் கிளினிக் போட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கு புற்றுநோய் பற்றி எடுத்து சொல்லுவாங்க, பெண் சிசு கொலை தவறுங்கிறத எடுத்து சொல்லுவாங்க, கான்ட்ரசெப்ஷன் எப்படி தேவையில்லாத நேரத்தில் கருவு இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்து அதுக்குள்ள அறிவுரை சொல்லுவாங்க. அதனால் நீட்டோட இது மகிமை என்னென்னா, நீங்கள் அந்த 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண உடனே அந்த சூடாக இருக்கும் போதே மெடிக்கல் காலேஜ் சேர்கிற சமுதாயம் வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாருமே பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க,
நிறைய பணம் சம்பாதிக்கணும்ல அந்த போட்டியில் போகிறாங்க. சர்வீஸ் மைண்டே அவங்களுக்கு இருக்க மாட்டேது. சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன 30 ஆண்டுகளில் சிசேரியன் மிக அதிகம். ஒரே காரணம்தாங்க, ஆஸ்பத்திரிக்கு வருமானம், அதை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் வருமானம். இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமா? சென்னையிலே நடக்குதுன்னா அப்போ மற்ற இடத்துல இப்படி இருக்கும். இப்போ படிப்படியாக குறைஞ்சிருக்கு. அரசு மருத்துவக் கல்லூரியிலும் அரசு சார்ந்த அரசு மருத்துவமனையிலையும் பெண்கள் சிசேரியன் ஆவது படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலும் இறப்பு இன்னும் குறையல. ஸோ பெண்கள், நான் சொல்கிற பெண்கள் சொல்கிறது கல்லூரி முடித்து 12ஆம் கிளாஸ் பெண்களை பற்றி நான் பேசலை. நான் அவங்க எப்பயும் போல் நீட் எழுதலாம், 5 ஆண்டு 10 ஆண்டு வீட்டில் குடும்ப வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற பெண்கள் முயற்சி எடுத்தால் மருத்துவர் ஆகலாம். பார்ட் டைமாக நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரிசையாக முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கட்டாயம் முடியும். இன்னொன்று, நீட் இப்போ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே சேரணும்னு அவசியம் கிடையாது. 1 வருஷம் 2 வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் எப்போனாலும் செல்லுபடி ஆகும். இப்போ நான் அமெரிக்கா போய் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க யூஎஸ்எம்எல்ஏன்னு எக்ஸாம் வச்சுருக்காங்க. பிரிட்டனில் போய் வேலை செய்யணும்னா பிளாப்னு ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. நான் போய் எழுதிட்டு வந்துடலாம், 2 வருஷம் கழிச்சு நான் போய் சேர்ந்துக்கலாம் எந்த மேற்படிப்புனாலும். அது மாதிரி தான் நீட்டு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகள்லேயும் இருக்குது. நம்ம நாட்டில் தான் ஏதோ பெருசு பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதோ ஒரு காரணத்தில் 18-19 வயசில் ஒரு பெண் ஜெயிலுக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஜெயில் காலாவது முடிச்சுட்டு வரும்போது ஒரு 7 வருஷம் ஜெயிலில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள அப்படியே நம்ம விட்டுருவாமோ என்ன? அவங்க அந்த மார்க்கை வச்சு வரணும், அவங்களால கட்டாயம் டாக்டர் ஆக முடியாது, மேற்படிப்பு எதுவும் படிக்க முடியாது. ஆனால் ஜெயிலில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து நீட் எழுதலாம், தேர்ச்சி பெறலாம், டாக்டர் ஆகலாம். உங்களால் தான் பெண்களை காப்பாற்ற முடியும். கேன்சர் வராமல் இருக்குது, தடுப்பூசி இருக்குது, எத்தனை பெண்களுக்கு தெரியும். ஒரே காரணம், பெண்கள் மருத்துவர் ஆகாதனால தான். 9, 10, 11 வயசில் நீங்கள் தடுப்பூசி போயிட்டால் புற்றுநோய் கேன்சர் வராது. இது எந்த டாக்டராக எடுத்து சொல்லியிருக்காங்களா? நீங்கள் டாக்டர் ஆனாதான் அதை எடுத்து சொல்ல முடியும். என்ன சகோதரிகளே, சிந்தியுங்கள். இந்த வருஷமே ஆகணும்னு இல்லை, இந்த வருஷம் ஆகணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா 9884842024 மிஸ்கால் கொடுங்க. இலவசமாக பயிற்சி கொடுக்குறோம். வணக்கம்.